வணக்கம் வருண். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த வெள்ளியங்காட்டை சேர்ந்தவர் பிடி வாசன். இவர் பிரபல யூடியூபர் ஆவார். மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று அதனை யூடியூபில் பதிவேற்றம் செய்பவர் இவர். இவருக்கென்ற ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கின்றார். இது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் இருசக்கர வாகனத்தை இயக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் சில வழக்குகள் அபராதமும் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கடிதமும் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது ஒரு படத்திற்கு ஹீரோவாக நடித்து வருகிறார். இந்த நிலையில் சாலை நெல்சன் மாணிக்கம் சாலையில் இருக்கக்கூடிய சைவாக் அருகே இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலம் அருகே ஒரு விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. அவர் வந்த காரானது ஒரு இருசக்கர வாகனத்தை மோதி இருக்கிறது. அதாவது முன்னாடி சென்றிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதி இருக்கின்றது. இதையடுத்து அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் கீழே விழுந்து காயமடைந்திருக்கிறார். இது குறித்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி இருக்கிறது. அது அந்த வீடியோவில் அந்த டிடிஎஃப் வாகன் கொஞ்ச நேரம் அந்த காரில் இருந்திருக்கிறார். அதன் பின்பு வெளியே வந்து வேறு ஒரு ஆட்டோவில் சென்று போன ஒரு வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ வைரலானதை அடுத்து தற்போது அண்ணா நகர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் இது குறித்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது விபத்து உருவாகியிருக்கக்கூடிய விபத்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். ஏனென்றால் இந்த விபத்து குறித்து யார் தற்போது வரை புகார் எதுவும் வழங்கவில்லை என்று போலீசார் தலைப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் அந்த காயமடைந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக அண்ணா நகர் போக்குவரத்து போலீசார் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். ஆரோ